பிரைஸ் லார்ட். நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவே ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் இந்த உயிர் தெழுந்த நாளை தொழுது கொள்ளும்படியாக எங்களை இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து வந்து கடந்த மாதங்கள் எல்லாம் உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே எங்களை சிநேகித்து வழிநடத்தி இம்மட்டுமாக உம்முடைய மகத்தான கிருபையானது எங்களை காத்து வழிநடத்தி இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ளும்படியான வேளையிலே எங்களை ஜீவனுள்ள மனிதர்களாக, மனுஷிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பொல்லாத காலத்தில் உம்முடைய மகிமையான நாள் இறங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்ப ஏற்பட்ட உன்னதமான தேவனே, எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை சுமக்கும்படியாகவும், எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாகவும், எங்களுடைய பாவ கிரயத்தை செலுத்தும்படியாகவும் எங்களுடைய ஸ்தானத்தை நீர் எடுத்தீர் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் கர்த்தாவை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்லறை மாத்திரம் திறக்கவில்லை என்று சொன்னால் இந்த காலை வேளை எங்களுக்கு பரிதபிக்கப்பட்ட நாளாக இருக்கும். ஆனால் நீர் அந்த கல்லறை என்னும் முத்திரையை உடைத்தெறிந்து நீர் மரணத்தை ஜெயம் கொண்டவராக நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ஒரு மனிதன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வாக்கு தத்துவத்தை நீர் நினைவு கூர்ந்தவராக, எங்களுக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொடுக்கும்படியாக நீர் அந்த முத்திரைகளை உடைத்திருந்து நீர் வெளியே வந்தீர். ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெய கொண்டீர். இந்த உயிர் திறந்த கால வேளை எங்களுக்கு அதை நினைவுபூட்டுகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் திறந்த நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் ஒரே ஒருவரை காண மாத்திரமே கூடி வந்திருக்கிறோம். அந்த ஒருவர் மகத்தான யெகோவா ஈராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது, இதோ ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களாக இருக்கக்கூடிய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் காடுகளிலும், மேடுகளிலும், குன்றுகளிலும், வீடுகளிலும், குடிசை வீடுகளிலும், ஆண்டவரே, தெருக்களிலும் அவர்கள் கிடைக்கின்ற இடத்திலே இப்போது தொழுது கொண்டிருப்பார்களானால் அவர்கள் ஒவ்வொருவரையும் இப்போது நினைப்பிடுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்கள் தேவையை சந்தியும், அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினாலும், உடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையினாலும் அவர்களை நிரப்பும்படியாக உடைய கரத்தில் பற்றி சேபிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவாது. உம்மை நம்பி ஜன கர்த்தாவை நம்பி இருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை, உடைய பிள்ளைகளை போஷித்து வழிநடத்துகிற தேவன் தாமே, அவர் ஒவ்வொருவருடைய தேவையும் நீ சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை, சிறுமந்தியாக கூடி வந்திருக்கிற எங்கள் தாமே உடைய கரத்தில் பற்றி சேபிக்கிறோம். உடைய வார்த்தையினாலும் உடைய பரிசுத்தாவினை இடைக்கட்டி எங்களை நடத்தும்படியாகவும், நீர் இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தும்படியாகவும் உடைய கருத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம்.
இவை யாவற்றையும் இரட்சிப்பினாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகொள்கிறோம். ஆமென். கத்திற்கு மகிமை உண்டதாக. நாம் யாவரும் ஒரு பழைய பாடல் உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலில் நாம் உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களி கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களி கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததல் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்னி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்னி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிருந்ததல் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதல் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். அக்னி ஓடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்னி ஓடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையே மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமேயார். புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். அடுத்த பாடல் மணவாட்டி கீதங்கள் பாட்டு புத்தகத்தில் பாடல் 46. நாம் யாவரும் தேவனை துதிக்கும்படியாக உற்சாகத்துடன் பாடுவோமாக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நலக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நலக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறே நான் ஓடுகிறே. என்ன என்னே சிறுக்காய் நான் ஓடுகிறே. ஓடுகிறே நான் ஓடுகிறே. பிரண்ணாம் செய்தியிலே நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அசைவில்லாத ராஜம் நோக்கியே நான் அச்சமின்றி ஓடுகிறே. அசைவில்லாத ராஜம் நோக்கியே நான் அச்சமின்றி ஓடுகிறே. அசதி இல்லை ஒரு அயவும் இல்லை ஆவலுடன் நான் ஓடுகிறே. அசதி இல்லை ஒரு அயவும் இல்லை ஆவலுடன் நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதி தேவன் ராஜ நோக்கியே நான் ஓடுகிறே. நீதி தேவன் ராஜ நோக்கியே நான் நிச்சயமாய் ஓடுகிறே. இவ்யாத்திரையில் என் தேவனுண்டு அவர் அன்பினாலே நான் ஓடுகிறே. இவ்யாத்திரையில் என் தேவனுண்டு அவர் அன்பினாலே நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலேபு யோசுவாவை போல் நான் கர்த்தருக்காய் ஓடுகிறே. காலேபு யோசுவாவை போல் நான் கர்த்தருக்காய் ஓடுகிறே. பிரம்சே
நித்தியமே ஜீவ வழியினிலே நான் ஓடுகிறே. பிரணம் செய்தித்தானே நித்தியமே அவர் செய்தியிலே நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறே. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறே. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. முத்திரையை திறந்ததினாலே நான் முழுமையாக ஓடுகிறே. முத்திரையை திறந்ததினாலே நான் முழுமையாக ஓடுகிறே. அழுகையின்றி ஒரு பழுதுமின்றி கழுகை போல நான் பறந்திடுவே. அழுகையின்றி ஒரு பழுதுமின்றி கழுகை போல நான் பறந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலேபு யோசுவாவை போ நான் கர்த்தருக்காய் ஓடுகிறே. காலேபு யோசுவாவை போ நான் கர்த்தருக்காய் ஓடுகிறேன். பிரணம் செய்தித்தானே பிரணம் வார்த்தைதானே நித்தியமே ஜீவ வழியினிலே நான் ஓடுகிறேன். பிரணம் வார்த்தை தானே என் நித்தியமே ஜீவ வழியினிலே நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமே. இது சங்கீத நேரமாக இருக்கிறது. நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது கனப்படுத்துவியாக நம்ம யாவரும் எழுந்து நிற்போமாக. சங்கீதம் 32 நாம் ஒருமுறையாக வாசிப்போமாக. பக்கம் 688 சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உயர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா.
உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலாவும் கேவர் கழுதை போலாவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுடர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமே. நாம் யாரும் சிறிய கோரசை பாடல் நாம் செய்திக்கு செல்வோமாக. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா, என்னை தூக்கி எடுத்தாரேசு, ஏ தம் கரத்தை நீட்டி ரச்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் ஏசுவை நேசிக்கிறே, மேன்மேலும் நேசிக்கிறே. ஆகாரையில் நான் நின்று அவரை ஏன்றென்றும் வாஞ்சிப்பே, ஆகாரையில் நான் நின்று அவரை ஏன்றென்றும் வாஞ்சிப்பே. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:23-25 1 கொரிந்தியர் 11:23-25 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 237 பக்கத்திலிருந்து. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். தேவனாய் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் உம்மை கர்த்தாவே துதிக்கவும் நீர் கொடுத்த இந்த சிலாக்கியமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இதை நாங்கள் வாசித்த வேத வசனத்தை கொண்டு எங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக திருவிழம் பற்றின தேவன் தாமே, அந்த வார்த்தைகளை நாங்கள் மறுபடியுமாக கர்த்தாவே நாங்கள் அப்படியாக தியானிக்கும் போது உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு கர்த்தாவே விசுவாசியின் மேலையும் கர்த்தாவே அமரும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். அவர்கள் இருதயத்தில் உள்ள கர்த்தாவே வேண்டுதல்களை உம்முடைய சித்தப்படி கர்த்தாவே பதில் கொடுக்கும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். இது ஆண்டவரே, இப்பொழுதும் தொலைபேசியிலும் இணையதளத்தின் வாயிலாகவும் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் ஞானத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய கர்த்தாவே நிரப்பினாலும் கர்த்தாவே அவர்கள் அப்படியாக அவர்கள் ஜீவனை காத்து கொண்ட முடியாக உம்முடைய கரத்தில் உபதிச்சபிக்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மையப்பட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீர் உம்முடைய வார்த்தையின் கர்த்தாவே பாதையில் எங்களை நடத்த முடியாக உம்முடைய கரத்தில் உபதிச்சபிக்கிறோம். உம்மை நினைவு கூறும்படியான இந்த நாளிலே கர்த்தாவே நீர்தாமே எங்களுக்கு கிருபியாக இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர்மாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிற காரியம் Remembering the Lord, கர்த்தரை நினைவு கூறுதல்.
நம்முடைய ஆண்டவரை நினைவு கூறுதல் என்ற செய்தியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி 1962 ஒன்பதாவது மாதம் சாரி 12 மாதம் 9 தேதி அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1962 12 மாதம் 9 தேதி என்று தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் ரிமெம்பரிங் த லார்ட், கர்த்தரை நினைவு கூறுதல், நம்முடைய ஆண்டவரை நினைவு கூறுதல். இது ஒரு வித்தியாசமான, நாம் வாசித்த வேத வசனங்களோடு இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையில் நாம் எப்பொழுதும் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக ஜீவிக்குமானால், ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக ஜீவிக்குமானால், அவனுக்கு சுற்றி என்ன விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எது நல்லதாக நடந்தாலும் அல்லது எதிராக நடந்தாலும் அல்லது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நிச்சயமாக ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் அவன் மிகுந்த பக்தி வைராக்கியமாக வார்த்தையின் பாதையில் அவன் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் வார்த்தைக்காக வைராக்கியம் உள்ளவனாக இருப்பான். யாருக்காகவும் வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. அது என்ன உருவாக இருந்தாலும் என்ன விதமான காரியமாக இருந்தாலும், மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக நிலைத்திருப்பான். அல்லேலூயா. தேவன் அப்படியாக அந்த சீஷர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? நம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். சுவிசேஷம் என்பது ஒரு கூட்ட ஜனங்களை குருடாக்கும். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது என்ன? ஒரு கூட்ட ஜனங்களை அது குருடாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பார்வையை தெளிவிக்கிறது. சுவிசேஷம் எப்படிப்பட்டது? சுவிசேஷமானது சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்படும். ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், ஒரு உண்மையான விசுவாசிகளுடைய கண்களை அது தெளிவிக்கிறது. அவன் கண் நல்லா தெரியும், ஆனால் அவனை வந்து என்ன சொல்லுது, அப்படியே வந்து கண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக மாற்றுது, இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக மாற்றுகிறது. ஒரு கூட்ட ஜனங்களுடைய கண்களை அது அப்படியே குருடாக்கிறது, அவங்க காண முடியாதபடிக்கு. அதுக்கு எதிராக எழும்பி அவர்களுடைய கண்களை அது குருடாக்கும்படியாக செய்து விடுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சகல சிருஷ்டி உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அவர் என்ன சொல்லலை தெரியுமா? நீங்கள் போய் ஒரு சபையை நிறுவுங்கள் என்றோ, ஒரு சபையை கட்டுங்கள் என்றோ, அல்லது வேதாம கல்லூரிகளை கட்டுங்கள் என்றோ, மருத்துவமனைகளை கட்டுங்கள் என்றோ, அனாதை விடுதிகளை நீங்கள் கட்டுங்கள் என்றோ, நீங்கள் அப்படியாக சின்ன சின்ன ஒரு சமூக கூடங்களை கட்டுங்கள் என்றோ அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சகல சிஷ்யர்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று தான் சொன்னார். அவர் ஒரு சபையை கட்ட சொல்லல, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன சொன்னார்? நீங்க போய் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சபைகளுக்கு கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. பைபிள் காலேஜ் கட்ட சொல்லல, மருத்துவமனைகளை கட்ட சொல்லல. ஏன் அவர் மருத்துவமனை கட்ட சொல்றதானே ஆண்டவர்? நீங்க போய் சீஷர்கள் என்ன பண்ணுங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் தானே, நீங்க என்ன செய்யணும், போய் மருத்துவமனையை போய் கட்டுங்கள். ஏன் என்று சொன்னால், அங்குதான் சுகமளித்தல் ஊழியம் நடக்கப் போகிறது என்ற சொன்னார். விசுவாசிக்கிறவர்களை நடக்கும் அடையாளம் அவனை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுவஸ்தமாவார்கள். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள்
சொஸ்தமாவார்கள். யாரு யாரு சொஸ்தமாவா? தேவன் ஒரு காலம் தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் என்ன சொல்லல, நீங்கள் மருத்துவமனைகளை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன சொன்னார் தம்முடைய சீஷர்களிடத்திலே, நீங்கள் வியாதியின் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லல, சபைகளை கட்டுங்கள் என்று சொன்னார், பிசாசுகளை என் நாமத்தினால் என்ன பணி செய்வீங்க, துரத்துவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தம்முடைய சீஷர்களிடத்தில் எதை தேவன் சொன்னார், நீங்கள் உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசிக்கிறவர்களை தொடரும் அடையாளங்களை அவனை. அல்லேலூயா. விசுவாசிகள் என்னென்ன அடையாளங்கள் தொடரும், அவர் வியாதியின் மேல் கைகள் வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள், அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். இப்படிதான் சீஷர்களிடத்தில் சொன்னார். அவங்க கிட்ட போய் ஹாஸ்பிட்டல் கட்டுங்கள், நீங்கள் சபைகளை கட்டுங்கள், அல்லது பைபிள் காலேஜ்களை கட்டுங்கள் சொல்லவே இல்லை. விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று தான் சொன்னார். ரட்சிக்கப்படுவதற்காக அவர், நீங்கள் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு தகுதி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு பைபிள் காலேஜில் போய் படிச்சு டிகிரியை வாங்கிட்டு வந்தா தான் நீங்கள் ஒரு பாஸ்டர் ஆக முடியும் அவர் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தாவியினாலே உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மேலறை வீட்டிலே போய் காத்திருக்க வேண்டும் என்று தான் சொன்னார். அவர் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வரணும்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர், நீங்கள் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வேதாமத்தை அப்படியாக நீங்கள் பக்கம் பக்கமாக நீங்கள் மனப்பாடம் செய்துவிட்டு வந்தால்தான் நீங்கள் போய் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும். எத்தனை நாளும் சொல்லலை, ஒரு நாளும் சொல்ல, ரெண்டு நாளும் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன செய்யணும், நான் சொல்லுகிற இடத்துல போய் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்தாவியினால் நீங்கள் நிரப்பப்பட்ட பிறகு எனக்கு நீங்கள் உலகம் முழுக்க பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும், அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் நம்ம மேல் விழுந்தால்தான். அந்த உன்னதத்தினால் வரும் பலன், அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் ஒழிய நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இந்த பூமியில இருக்கவே முடியாது. வேதாமத்தை படிப்பதனாலோ, பைபிள் காலேஜில் சேருவதனாலோ, ஒரு சபைக்கு செல்வதனாலோ, அல்லது மருத்துவமனைகள் கட்டுவதனாலேயோ, அல்லது அனாதை விடுதிகளை கட்டுவதனாலேயோ நாம் ஒரு கிறிஸ்துவர்கள் என்று நம்மை நிரூபிக்க முடியாது. கிறிஸ்துவர்கள் என்று தேவன் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னதத்திலிருந்து நமக்கு ஒரு பலன் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிற நாளாக இது இருக்கிறது. அல்லேலூயா. பீலேயாம் அப்படியாக தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அங்கு கண்மலையும் அங்கே வெண்கல சர்ப்பமும் அவர்களிடத்தில் இருந்ததை அவன் காண தவறினான். அந்த பீலேயாம் என்ன செஞ்சான் தெரியுமா, தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக, தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் யாராக இருந்தான், கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் யாருக்கு உண்மையாக இருப்பான், கூலிக்கு அமர்த்தப்பட்டவன், கூலிக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் யாருக்கு உண்மையாக இருப்பான், அவனுடைய எஜமானனுக்குத்தான் அவன் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. சம்பளம் வாங்கிக்கின்னு பிரசங்கிக்கிற எந்த ஒரு பிரசங்கியாக இருந்தாலும், எந்த ஒரு போதகனாக இருந்தாலும், எந்த ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும், அவன் யாருக்கு உண்மையாக இருப்பான், அவனுக்கு யார் சம்பளம் கொடுக்கறான் அவனுக்கு தான் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியாது. பீலேயாம் அப்படியாக ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சா, அப்படியாக கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். தேவனிடத்திலிருந்து அவன் வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் தேவனிடத்திலிருந்து தான் வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவன் யாராக இருந்தான், கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் விலை போனான், பணத்துக்கு விலை போன ஒரு தீர்க்கதரிசியாக அங்க பீலேயாம் இருக்கிறத நான் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா.
அப்படியாக நாம் என்ன ஆகும், 23 அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன ஆகமம் 23 அல்லேலூயா. வசனம் பாருங்க. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த, அல்லேலூயா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பிணையா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அங்க இருந்த அந்த கண்மலை அவன் பார்க்க தவறினான். அவர்களோடு கூட கண்மலை அவன் பார்க்க தருமலாம், பார்க்கல, சரியா கவனிக்கல. அந்த கண்மலை யார்? அதுதான் கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கிறிஸ்து இருக்கிறார் என்ற அடையாளத்தை அவன் காண தவறினான். அங்கே தெய்வீக சுகமளித்தல், அந்த இடத்துல என்ன இருந்தது? வெண்கல சர்ப்பம் இருந்தது. வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தெய்வீக சுகமளித்தலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கிறிஸ்து இருந்தா, கிறிஸ்துவோடு கூட அந்த ஜனங்களுக்கு தெய்வீக சுகமளித்தல் அங்கே இருந்தது. ஆனால் இவன் என்ன செஞ்சா, இவன் என்ன கற்பனை பண்ணிதான் தெரியுமா? பிள்ளையம்மா அவங்களை பார்த்து பார்த்தா, இவங்களாம் எளிமையான ஜனங்க, இவங்களாம் பாவத்தின் வழியா பிறந்தவங்க தானே, இவங்களுக்கு பாவத்தின் பரிகாரம் இன்னும் செலுத்தப்படவில்லையே. அவன் எப்படி பார்க்கலாம் அந்த ஜனங்களை பார்த்து? இவங்களை ஈஸியா சபிச்சிடலாம், இவங்களை ஈஸியா சபிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பிள்ளையம் என்ன நினைச்சா? இவங்களை ஈஸியா இவங்களை சபிச்சிடலாம், ஏன்னா இவங்க சாதாரண ஜனங்க தானே, இவங்க சாதாரண மக்கள் தானே, இவங்களை என்ன பண்ணலாம், ஈஸியாக சபித்து அவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வர அவன் அங்க வர. ஆனால் என்ன ஆகும்? 23:22 சொல்கிறது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாருடைய ஜனங்கள்? அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஜனங்கள். அவர்களிடத்தில் என்ன இருந்தது? தெய்வீக சுகமளித்தல் அவர்களை சுற்றி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அந்த தெய்வீக சுகமளித்தலும், அந்த கண்மலையும், அந்த வெண்கல சர்பமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. யாரை பின்தொடர்ந்து வந்தது? தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களை அந்த கண்மலையும் அந்த வெண்கல சர்பமும் பின்தொடர்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் விசுவாசிப்பான்? கிறிஸ்துவை உடைய, கிறிஸ்துவன் வார்த்தையை விசுவாசிப்பான். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவனை தெய்வீக சுகமளித்தல் பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த ஜனங்களை நாம் சபிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஜனங்களை சபிக்க கூடாது, சபிக்கவும் முடியாது. அந்த ஜனங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள், ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது யார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது யார்? அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவாக இருக்குது. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தவர் தான் அவர்களுக்கு காண்டா மிருகத்தை ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு வரல அந்த பலன், அந்த பலனை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தது கர்த்தர். புறப்பட பண்ணினது யார்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பாவத்தின் அடிமை தளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே தேவனாகிய கர்த்தர். நம்மை பாவத்திலிருந்து, பாவம் என்னும் அடிமை தளத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் என்ன செய்தார்? நம்மை அப்படியாக பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக செய்தார். அவர் வெளியே வந்ததும் அல்ல, கிறிஸ்து என்னும் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்தார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அந்த பரிசுத்தாவை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடரும்படியாக அவர் என்ன செஞ்சார்? தெய்வீக சுகமளித்தும் அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தால் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். தெய்வீக சுகம் அளித்தியம் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் தான் நம்மளுடைய பங்காக இருக்க வேண்டும். தேவன் தான் நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உரிமை பாராட்ட, நம்மில் பெருமை பாராட்ட, நம்மில் உயர்த்தி பேசுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனே நமக்கு மேலானவராக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை உயர்த்தி வைப்போம். தேவன் தாமே நமக்கு எல்லாவற்றுக்கும் பங்காக இருக்கட்டும். நாம் ஒன்று மற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது பழைய மனிதனை அப்படியாக அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது பழைய சுவாபங்களை, ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மரித்த, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித மனிதனை அப்படியாக ஒரு பள்ளத்தை தோண்டி அப்படியாக எப்படியாக அவனை வச்சு, அவனை அந்த சரீரத்தை படுக்க வச்சு மேலே மண்ணை வச்சு மூடிடுவாங்க. உள்ள இருள் இருக்கும். அல்லேலூயா. இருள் இருக்கும். அங்கே அவன் அடக்கம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதில் ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். ஞானஸ்தானம் என்பது, ஞானஸ்தானம் என்பது நம்மளுடைய சுபாவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய காரியங்களை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நாம் அடக்கம் பண்ணப்பட்டு நாம் அப்படியாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அப்படி கரையேறும் பொழுது நாம் புது ஜீவனை பெற்றவர்களாக நாம் அப்படியாக மேலேறி வர வேண்டியவராக இருக்கிறோம். அதுதான் ஞானஸ்தானத்தை குறிக்கிறேன். இந்த சூரியனை நாம் பார்க்கிறோம். சூரியன் அப்படியாக காலையிலே அது ஒரு பிறந்த ஒரு குழந்தையை போல அப்படியாக காலை வேளை இருப்பதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படியாக பிரிக்கிறார். அடுத்து ஒரு 10 மணி அளவிலே அது ஒரு வாலிபனை போல இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியாக அது ஒரு 12 மணிக்கு அது முழு பெலனோடு கூட பயங்கரமான வெளிச்சத்தோடு கூட பிரகாசிப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியாக அது 2 மணிக்கு ஒரு 40-45-50 வயது உள்ள ஒரு மனிதனை போல தோற்ற முடியதை நாம் பார்க்கலாம். அப்படியாக அது மாலை 6-5 மணிக்கு மேல அது அப்படியாக குளிர்ச்சி அடைகிறது. அப்படியாக அந்த சூரிய வெளிச்சம் என்ன செய்யறது, அப்படியே குளிர்ச்சி அடைந்து அது ஒரு முதிர் வயதை போல அப்படியாக அது சாயங்காலமாகி அந்த இரவு நேரத்திலே அது அப்படியாக அடக்கம் செய்யப்படுவதைப் போல, ஒரு மரித்து போன ஒரு மனிதனை போல அது அப்படியாக அது மறைவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மறித்து அது காணாமல் போய்விடுகிறது. அதுதான் அது முடிவா? அதுதான் அதனுடைய முடிவா? இல்லை, இல்லை. அது அதனுடைய முடிவல்ல. அது மீண்டுமாக அது உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டு திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது உயிர்த்தெழுதலின் ஜீவனை பெற்றதாக அது மறுபடியும் அது மறுநாள் காலையிலே அப்படியாக உயிரோடு வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க கவனிக்கலாம், அந்த சூரியன் அப்படியாக நீங்கள் பிரகாசிக்க தொடங்கும் போது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பூமியிலே எங்கோ மரித்து கிடக்கின்ற எல்லா மரங்களையும் எல்லா செடிகளுடைய ஜீவனையும் அது திரும்ப கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அது என்ன செய்து, அது சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை மாத்திரம் பிரகாசிப்பது அல்ல, தன்னுடைய வெளிச்சத்தை மாத்திரம் கொடுத்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அது திரும்பவுமாக மரித்து கிடக்கின்ற ஜீவனற்ற அந்த மரங்களையும் செடிகளையும் அந்த பூக்களையும் அது என்ன செய்கிறது, திரும்பவுமாக அது ஜீவனை கொண்டு வரும்படியான காரியங்களை அது செய்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். திரும்ப அது ஜீவனை உற்பத்தி செய்கிறது. யார் கொண்டு வருகிறது? அது சூரியன். அது சும்மா அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்துட்டு போயிடல. அது ஏதோ வந்தோம், ஒரு குழந்தை போல பிறந்தோம், ஒரு வாலிபனாக வளர்ந்தோம், இந்த பூமியில் நாம் அதிகமான காரியங்களை அப்படியாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினோம். அப்படியாக அது வயசாகி அது குடும்பத்தை கவனிச்சுட்டு அப்படியாக அது மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தில் செல்லவில்லை. அது வாழ்கின்ற நாட்களிலே அதனால் கூடுமான வரைக்கும் பிற மரம் செடி கொடிகளுக்கு அது ஜீவனை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அது அல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு அது ஜீவனை கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். ஒரு செடி ஆகட்டும், ஒரு மரம் ஆகட்டும், ஒரு செடி ஆகட்டும், ஒரு மரம் ஆகட்டும், அது வசந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அது வசந்த காலத்துக்கு முன்பாக அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தினுடைய இலைகள் பூக்கள் எல்லாமே உதிர்ந்து அப்படியாக கீழே அப்படியே போயிடும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது செத்து போச்சு,
அப்படியாக அது அப்படியா மண்ணோட மண்ணா மக்கி போச்சு அப்படியெல்லாம் சொல்லி அப்படியாக இருக்கப்படும் பொழுது இதுதான் அதன் முடிவு என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த செடியே மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் கொட்டி போய் வெறும் கொம்பு கொம்பாக நிற்கும். இந்த பூச்செடிகள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூச்செடி மரங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இலையெல்லாம் கொட்டிட்டு அப்படியே வெறுமையாக இருக்கும். எல்லா மரங்களுக்கும் அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு அப்படியே எப்படி இருக்கும், அது பட்டு போன மரம் போல் அது காட்சி அளிக்கும். அதை பார்த்துட்டு யாராவது பார்த்துட்டு பாவம் பா பாவம் இந்த மரம் எப்படி இந்த மரம் தெரியுமா பட்டு போச்சு பார் பட்டு போச்சு அதுதான் அப்படி என்று நாம் சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசி அப்படியாகத்தானே இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு விசுவாசியும் அப்படித்தான் இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படித்தான் இருக்கிறான். அந்த மரமானது அப்படியாக எல்லாவற்றையும் இழந்து ஒரு செடியானது எல்லாவற்றையும் இழந்து ஒரு பூவானது அந்த செடியில் நல்ல பூக்கள்லாம் அழகாக பூத்திருந்தாலும் கூட அந்த பூவெல்லாம் கீழே விழுந்தாலும் கூட அந்த செடியில் ஒரு பூ கூட வராமல் இருந்தாலும் கூட அந்த பூக்கள் எல்லாம் கீழே வந்து அது மறித்தாலும் கூட ஆனால் அது வசந்த காலத்தில் அது திரும்ப அது கொண்டு வந்து காட்டும். அல்லேலூயா. திரும்ப அது கொண்டு வந்து காட்டும். ஏனென்று சொன்னால் அது உயிர்த்தெழுதலின் ஜீவனை அது பெற்றிருக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை அது பெற்றிருக்கிறது. அது மீண்டுமாக அது பூக்களை கொண்டு வரும். அது மீண்டுமாக தனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்த இலைகளை மீண்டுமாக அது வசந்த காலத்தில் கொண்டு வரும். அதுக்கு ஒரு வசந்த காலம் அவசியமாக இருக்கிறது. அந்த மரம் செடி கொடிக்கெல்லாம் ஒரு வசந்த காலம் என்பது அவசியமாக இருக்கிறது. அந்த வசந்த காலத்தில் தான் அது மறுபடியும் ஜீவனை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதுபோன்றுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் சொல்கிறார்கள், நீ மாத்திரம் கிறிஸ்துக்காக கிறிஸ்துக்குள்ளாக நீ மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீ கிறிஸ்துக்குள்ளாக நீ மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் நம்மளானவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் இந்த நேரத்தில் நீ உயிர்ப்பித்து மேலே வர முடியும் என்று சொல்கிறார். அவருடைய வருகையிலே மீண்டுமாக அவருடைய வருகையிலே நீங்கள் உயிர்த்த முடியும் என்று சொல்கிறார். அதை தான் தேவனுடைய தீர்க்கதரிசி இங்கே சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் உயிர்த்து உயிர்த்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிர்த்து இப்பொழுது உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். எங்கே ஒரு விசுவாசி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவன் உயிர்த்து உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். ராபோஜனம் ஏன் எடுக்கிறோம்? தேவனுடைய தீர்க்கதரிசி கேட்கிறார், ராபோஜனம் ஏன் எடுக்கிறோம்? ராபோஜனம் என்பது என்ன? வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, வேதாமத்தில் அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராபோஜனம் எப்போ எடுக்கணும்? அது ராத்திரி, அதாவது அந்த சாயங்கால அனுபவத்தை அவர்கள் பன்னிருவரும் கூட அவர் பந்தியிருந்தார். அது சாயங்கால நேரத்தில் அப்படியாக தொடங்கி அது இரவு வேளையே அப்படியாக தொடுகிற நேரத்தில் அவர் அப்பத்தை எடுத்து அங்கே சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர் தாமே கர்த்தத்தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து கத்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் எடுத்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய கர்த்தரை நினைவு கூறுகிற நாளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ராபோஜனம் ஏன் எடுக்கிறோம்? அது ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. அப்பமும் திராட்சரசமும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அல்ல என்று சொல்கிறார். அப்பமும் திராட்சரசமும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அல்ல, தேவனோடு உறவாடுவதே முக்கியம் வாய்ந்தது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் ராபோஜனம் எடுக்கிறோம். ராபோஜனம் ஏன் எடுக்கிறோம்? எதற்காக எடுக்கிறோம்? அது எப்போது எடுக்கிறோம்? இதெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அவர் இரண்டாம் வருகையிலே நமக்கு உயிர்த்தெழுதலின் ஜீவனை தந்த பிறகு நாம் நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நினைவு கூற வேண்டியது, நமக்கு அவர் செய்த காரியங்களை நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் ராபோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்கிறார்,
தேவனோடு கூட உறவாடுதலே முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த அப்பமும் திராட்சராசமும் அப்படியாக பிக்குதல் அது நமக்கு முக்கியமானதல்ல, அதை காட்டிலும் தேவனோடு கூட உறவாடுவதிலே அதுதான் ஐக்கியமாக இருக்கிறது. கம்யூனியன் என்று சொன்னால் ஒருவருடன் பேசுதல், அதனுடைய உண்மையான அர்த்தம். கம்யூனியன் என்றால் ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுறது. கம்யூனியன் என்று சொன்னால் ஐக்கியம் என்று சொல்லுவார்கள், தேவனோடு கூட உறவாடுதல் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த செய்தியில் சொல்லும்போது சொல்றார், கம்யூனியன் என்பதற்கு வேறொரு பொருள் இருக்கிறது, ஒருவருடன் மாத்திரம் பேசுதல் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார். அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் யார்? அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நினைவு கூறுமானால் அதுதான் சிறந்த ஆராதனையாக இருக்கிறது. நாம் ஒரு ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தரோடு கூட நாம் உறவாடுவோம் என்று சொன்னால், கர்த்தரை நினைவு கூறுவோம் என்று சொன்னால், அதுதான் ஆராதனையிலேயே ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆராதனையிலேயே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆராதனையிலே நாம் பங்கு கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தேவன் ஒருவர் கிட்ட மாத்திரமே பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம், அப்படிப்பட்ட கர்த்தருடைய நினைவை நாம் கூறுவோம் என்று சொன்னால், நமக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைவு கூறுவோம் என்று சொன்னால், இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும் என்று சொல்கிறார். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி நேரமும் அவருடன் உறவாடும் நேரமாக இருத்தல் அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே அப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரோடு கூட நம்முடைய கர்த்தரோடு கூட உறவாடக்கூடிய நேரமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனோடு கூட உறவாடி ஐக்கியம் கொள்ளுதல் என்பது, தேவனோடு கூட உறவாடி ஐக்கியம் கொள்ளுதல் என்பது பாலைவனத்தில் உள்ள பாலைவன சோலையை போன்றதாகும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது நீங்க குளத்துலாம் போய் தண்ணி குச்சிக்கிறீங்களா? குளம் ரொம்ப நாள் குளம் இருக்கும் குளத்துல. அப்படி நீங்க இந்த ஆடு மாடு மேய்க்க போறப்பெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்க போகும்போது சரி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்க நான் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கும். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நாங்கள் மதிய நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை இலையை கொண்டு வந்து அந்த இலையில தான் நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட அந்த அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்கும். ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்ன அழுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஒரு பக்கம் மாடுங்க தண்ணி குடிக்கும். ஆனால் ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில் வந்து ஆடு மாடெல்லாம் விட மாட்டாங்க, தண்ணியில் ரொம்ப தூரம் நடந்து போக விட மாட்டாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்ச ஒரு பகுதி மாதிரியே இருக்கும், தண்ணி கலங்காது. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா கூட தண்ணி வந்து கலங்காது, அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணீர். அந்த குளத்தின் தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் அதில் வெள்ளம் போட்டு கலக்கலை, சக்கரை போட்டு கலக்கலை, அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதில் மசாலாலாம் போட்டு எதுவுமே செய்யலை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த குளத்தின் தண்ணீர். பாலைவனத்திலே ஒரு சோலை என்று சொன்னால் அந்த பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரயாணப்பட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வெயில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு அந்த ஒட்டகெல்லாம் ஓட்டிட்டு அப்படியே பாலைவனத்தில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் உஷ்டம் தாக்கி அவன் சருமெல்லாம் ஒரு மாதிரி, அவனுடைய தோல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கருகி போன மாதிரிலாம் அப்படியே சுருங்கிடும் கொஞ்ச நேரத்தில் வெயில். ஏன்னா பாலைவனத்தில் வெயில் வந்து உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வெயிலில் அப்படியே அவன் வந்து அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது அவன் நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி உதடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாயிடும், அப்படியே உதடெல்லாம் கருப்பாயிடும், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நொந்து போய் அப்படியே டயர்டாகி அப்படியே போய்கிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குளத்தை பார்த்துட்டான்னு வச்சிங்களேன், அந்த குளத்தை பார்த்தாலே இவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் பொங்கும்.
பாலைவனங்களை இடையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு குளங்களை வெட்டி வைப்பார்கள். அப்படியே பார்த்தவொடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அந்த சந்தோஷம் வந்து அந்த பாலைவனத்தில் வழியில் போகக்கூடிய அந்த பிராணப்பட்டு போகக்கூடிய அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே அந்த குளத்தின் தண்ணீர் அப்படியே எடுத்து குடிப்பான். எடுத்து குடித்தவொடனே அது அப்படியே அவனுடைய வழியின் பிராணத்தில் அதை அப்படியே வந்து அவன் குடித்த போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். அவன் தாகத்தை தீர்த்துக்கிறான். அவன் ரொம்ப தூரம் பிராணப்பட்டு போனோம், ஆனால் வழியில் அவனுக்கு ஒரு குளத்தின் தண்ணீர், அந்த பாலைவனத்திலே அந்த சோலையாக இருக்கக்கூடிய அந்த பாலைவன சோலையாக இருக்கக்கூடிய அந்த குளத்தை குளம் தான் அந்த பாலைவன சோலை. பாலைவனத்தில் பாலைவன சோலை என்று எதை சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த குளத்தை தான் சொல்வார்கள். ஏன்னா அந்த குளத்தின் தண்ணீர் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அவன் எவ்வளோ தூரம் பயணம், ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த பாலைவனத்தில் வந்தாலும் கூட அந்த அந்த டயர்டு எல்லாம் போகக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலைவன சோலை அந்த குளத்தில் தான் அவனுக்கு இருக்கிறது. அந்த குளத்தின் தண்ணீரை பார்த்துட்டான். பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படா அந்த தண்ணீரை போய் குடிப்போம்? அந்த பாலைவனத்தில் பயணம் போகிறது எப்படி இருக்கும்? வெயிலில் பயணம் பண்ணுறது இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சா நல்லா இருக்கும்டா. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜீவனுக்காக என்னுடைய தாகம், எனக்கு தாகம் அதிகமாகுது. ஏன்னா அவன் பாலைவனத்தில் பயணம் செஞ்சு போகிறான். அப்போ என்ன ஆகும்? தாகம் அதிகமாகிடும். தாகம் அதிகமானவனே என்ன பண்ணுவான்? இப்போ தண்ணி கடிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி அந்த தாகத்தோடு கூட அவன் அப்படியே பயணப்பட்டு போகும்போது அந்த குளத்தின் தண்ணீரை பார்த்துட்டான். பார்த்துட்டு நேராக போயிட்டு அந்த தண்ணீரை போய் அப்படியே மோந்து குடிக்கிறான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மோந்து குடிக்கிறான். அந்த தாகம் அவனுடைய தாகத்தை அவன் தீர்த்து கொள்கிறான். அப்படியே அப்படியே தாகம் அப்படியே குடித்து அந்த தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சு அப்படியே உட்காரான். அப்பா என்ன அருமையான தண்ணீர், என்ன அருமையான தண்ணீர் யார் சொல்லுவான்? அந்த வெயிலில் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு தாகம் அதிகம் உண்டான மனிதனுக்கு அந்த குளத்தின் தண்ணீரை அவன் அப்படியே எடுத்து குடித்தவனுமே அவன் என்ன நினைப்பான்? ஆ, என் தாகத்தை தணித்த தண்ணீர், இந்த குளத்தின் தண்ணீர் எவ்வளவு எனக்கு இனிமையாக இருந்தது என்று சொல்லி அந்த பிராணத்தை மீண்டுமாக தொடர்றான். மீண்டுமாக தொடரி அப்படியே போயிட்டு கடைசியாக முடிக்கும் போது அந்த இடத்துல நிறைய ஜனங்கள்லாம் பிராணத்தை முடித்தான். அந்த ஜனங்களாக இருப்பாங்க. அங்கே போய் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அங்கே போய் என்ன சொல்லுவான்? நான் அப்படியே வந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த பயணத்தில், எனக்கு ரொம்ப வெயிலுடைய உஷம் இருந்தது, என் தோள்கள்லாம் சுருங்கி போனது, என் முகமெல்லாம் சுருங்கி போனது, என் நாவு வறண்டது, என் உதடுகளெல்லாம் கருத்து போயின. இப்போது எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். வருகிற வேளையிலே ஒரு பாலைவன சோலையை பார்த்தேன், ஒரு குளத்தை பார்த்தேன். அந்த குளத்தின் அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தேன். அது என் தாகத்தை தீர்த்தது என்று அவன் நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. அப்படித்தானே நாமும் கர்த்தரை அப்படியாகத்தான் நினைவு கூற வேண்டியதாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேசத்தில் இந்த பூமியாகிய தேசத்தில் சஞ்சாரிகளாக திரிந்து கொண்டிருக்கும் பயணிகளாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய மேசை அண்டை வந்து அவருடைய மேசை அண்டையில் நம்ம எல்லாரும் அப்படியாக இந்த சஞ்சாரிகளாக நம் இந்த பூமியில் அப்படியாக உழண்டு திரிந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோருமே ஒன்றாக தேவனுடைய மேசை அண்டையில் அங்கே கூடி அங்கு தேவனுடைய வார்த்தையின் பேரிலே ஐக்கியம் கொண்டவர்களாக தாகமாயுள்ள தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நாம் ஐக்கியம் கொண்டிருப்போம் என்று சொன்னார். தாகமாயுள்ள நமது ஆத்துமாக்கள் திருப்தி அடையும் வரைக்கும், நம்மளுடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தையிலே திருப்தியாகும் வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபையும் பானம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நாம் எதற்காக இந்த காலைவேளையில் ஒன்று கூடி இருக்கிறோம்? நாம் தாகமுள்ளவர்களாக தேவனுடைய மேஜண்டையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எதுவரைக்கும் நம் ஆத்மா திருப்தி அடைகிற வரைக்கும், எதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை திருப்தி அடைகிற வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கிருபையும் நாம் இந்த கால வேளையிலே பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதன் பின்பு நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆத்மா அப்படியே வார்த்தையினால நிரப்பப்பட்ட பிறகு
நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் கிடைத்த பிறகு, நாம் அப்படியாக நம்முடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையினாலே திருப்தி அடைந்த பிறகு, நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய கலப்புகள் எல்லாம் நீங்கின பிறகு அப்படியா புத்துணர்ச்சி வரும். ஒரு டயர்டாகி சாப்பிடாம கொள்ளாம அப்படின்னு வந்து போய் ஒருத்தர் இருக்கிறவங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்து தண்ணீர் எல்லாம் கொடுத்து அவனை அப்படியே இது பண்ணனா, அவன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவனுடைய கலப்பெல்லாம் போன பிறகு அவன் என்ன பண்ணுவான், ஒரு புத்துணர்ச்சி வரும், அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வரும், அப்படியே அப்படியே ஆகி அவன் திருப்தி அடைந்து இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு நீங்கள் போகும்போது, இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு நீங்கள் போகும்போது எங்க போக போறீங்க தெரியுமா, வாழ்க்கை என்னும் பாலைவனத்திலே எழக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க நாம் செல்கிறவர்களாக இருக்கிறோம். இங்க நாம் திருப்தி அடைஞ்சிட்டோம், அவன் பாலைவனத்தில் என்ன பண்றான், பாதி தூரத்தில் தான் அது நடுவில் தான் என்ன அந்த பாலைவன சோலை இருக்கும். பாலைவனங்களிலே சோலைவனம் எங்கே இருக்கு என்று சொன்னால் பாலைவனத்துக்கு நடுவாக இருக்கும். ஏன் அது அங்கே தேவன் உண்டாக்கினார் என்று சொன்னால், அந்த பாலைவன சோலையை ஏன் அந்த பாலைவனத்துக்கு நடுவாக உண்டாக்கினார் என்று சொன்னால், இவன் பிராணப்பட்டு இந்த சோலையை தாண்டி அவன் பிராணப்பட்டு போக வேண்டிய இடங்களுக்கு செல்வதனால் அந்த நடுவாக அதை வைத்தார். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க, நம்ம கூட தேவன் அப்படியாக இந்த பாலைவன சோலையை நமக்கு இந்த ஆராதனை, இந்த ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும் அல்லது புதன்கிழமை மாலை வேளை ஆராதனையாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆராதனை ஸ்தலங்கள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்னும் இந்த பாலைவனத்தில் நீங்கள் தியானம் செய்து கொண்டு வருகிற வேளையிலே உங்களை இளைப்பாறும் செய்யும்படிக்கு, உங்களுடைய ஆத்துமாக்கள் தாகம் தீரும்படிக்கு, உங்கள் ஆத்துமாக்கள் அப்படியாக திருப்தி அடையும்படிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களாலும் அவருடைய கிருபையினாலும் நீங்கள் அப்படியாக அவருடைய கிருபையினாலும் நீங்கள் பானம் பண்ணும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார், உங்களுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, வந்து அப்படியாக அவருடைய ஆசீர்வாதம் கிருபையும் அப்படியாக பானம் பண்ணுகிறீர்கள். அதை உணர்ந்தவர்களாக தாகம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்றீங்க, அதை பானம் செய்கிறீர்கள். அதுக்கப்புறம் எங்க போறீங்க, இந்த வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில் மீண்டுமாக நீங்கள் பிரயாணம் செய்யும்படியாக அப்படியாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக நாம் செல்கிறோம். ஆம், அது பாலைவனத்தின் சோலையாக அது அமைந்திருக்கிறது. எது நமது தாகத்தை தீர்த்து நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும்படியாக நமக்கு ஒரு ஆராதனை அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது வார்த்தையின் பேரில் உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையின் பேரில் உள்ள ஆராதனை உங்களுக்கு பாலைவன சோலையை போன்ற ஒரு ஸ்தலமாக அது அமைய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே வார்த்தையினாலே அப்படியாக திருப்தி அடைந்து களைப்பெல்லாம் நீங்கி உங்கள் ஆத்மா அப்படியாக வார்த்தையினாலே பெலன் கொண்டவர்களாக நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து செல்வது அப்படியாக அமைந்திருக்கும் போது நீங்கள் எதற்காக நீங்கள் செல்கிறீர்கள், திரும்பி பிரச்சனையே வரக்கூடாது என்பதற்காக அல்ல, நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாலைவனத்தை போன்று இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் ஒவ்வொருவருக்கும் அது அவ்வாறாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை உண்மையாக ஆராதிக்கும் ஒவ்வொருவருக்கும் அது ஒன்று கூடி ஐக்கியம் கொள்ள விரும்புகின்றார். தேவனை உண்மையாக ஆராதிக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் தேவனோடு கூட ஒன்று கூடி ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஐக்கியத்தை விரும்புகிறார் யார் என்று சொன்னால், தேவனை உண்மையாக ஆராதிக்கக்கூடியவர்கள் ஐக்கியத்தை விரும்புகிறார்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாது. அந்த ஐக்கியத்தில் தான் தெய்வீகமான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தேவனுடைய சொல்கிறார். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் தான் தெய்வீகமான ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அது தேவனால் அது கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீதிமான்கள் அதற்காக தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீதிமான்கள் எதுக்காக தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள், ஒன்று கூடி தேவன் பேரிலே ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காக.
அல்லேலூயா. நீதிமான்கள் எதற்காக தாகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நாம் ஒன்று கூடி ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காக நீதிமான்கள் தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். நீங்கள் ஐக்கியத்தை விட்டா என்ன செய்ய முடியாது? நீங்கள் தேவனை உண்மையாக ஆராதிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஐக்கியம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 42 அப்படியாக 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே 695 பக்கம் சங்கீதம் 42 முதல் 2 வசனங்களை பார்ப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? வார்த்தை என்ன சொல்லுது? என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எதற்காக வந்து அதற்காக வாஞ்சிக்கிறா? மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. எப்படி சொல்லுது பாருங்க. அவ்வாறாகவே சபையும் கிறிஸ்துவும் முக்கியம் வாய்ந்ததாக, சபைக்கு கிறிஸ்து முக்கியம் வாய்ந்தவராக கருதப்படும் ஸ்தலத்தை அடையும் போது நாம் அவருடைய சமூகத்தை அடைய வேண்டும் என்னும், ஒவ்வொருவருடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றும் தாகம் உண்டாகிறது. அல்லேலூயா. சபைக்கு கிறிஸ்து எப்போ முக்கியமானவராக அங்கே காணப்படுகிறாரோ, தேவைப்படுகிறாரோ, அப்ப என்ன செய்வோம் நம்ம? அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணோம்? ஐக்கியம் கொள்ள வேண்டும். எப்போது நமக்கு அந்த தாகம் உண்டாகும்? ஒரு மான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குள்ள நரிகள் அல்லது ஏதாவது ஒரு மிருக ஜீவன்கள் வந்து, மானை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய்கள் எல்லாம், காட்டு நாய்கள், வேட்டை நாய்கள்லாம் இருக்கு பாருங்க, அது போய் இந்த மானை போய் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மானுடைய நோக்கம் அங்கே தப்பித்து செல்ல வேண்டும் என்று அது நினைக்காது. ஃபஸ்ட்டு அதனுடைய மூக்கு இருக்கு பாரு, அந்த மூக்கினாலே சுவாசிக்க தொடங்குமா? மூக்கினாலே சுவாசிக்க தொடங்கும். அந்த மோப்பத்தை வந்து பார்க்கும். அதுக்கு ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தண்ணி இருந்தாலும் அந்த சுவாசத்தினால் கண்டுபிடிச்சிருமா, எந்த திசையில் எந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்ட்டு. அது மூக்கு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மோப்பத்தை பிடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? மானுக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த நரிகளோ அந்த நாய்களோ அதை கடிக்கும் பொழுது அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு போகும்போது அது முதலாவது என்ன செய்யினா, அந்த மூக்கை கொண்டு அது மோந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அது வாசி முகரும், எங்கேயா தண்ணி இருக்கா? நம்ம இங்கிருந்து லெஃப்டில் போனால் கிட்ட வா, பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் போனவா, இல்லை 5 கிலோமீட்டர் தண்ணி இருக்கா, இல்லை 2 கிலோமீட்டரில் தண்ணி இருக்கா, அப்படி என்று சொல்லி அந்த மானு என்ன செய்யுமா? அப்படியாக அது என்ன பண்ணும்? அது மோப்பம் பிடிச்சிட்டே இருக்குமா? அது மோப்பம் பிடிச்சிட்டே இருக்குமா? அப்படியே அதுக்கு எந்த பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன செய்யுமா? உடனடி அதுக்கெல்லாம் உதறிட்டு அது சுற்றி அந்த நாய்கள் நரிகள் எல்லாம் அதை கடிக்கும் பொழுது அது என்ன சொல்லும்? அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில், கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருமா? நம்மளுடைய ஜீவனை காக்கும்படிக்கு தண்ணீர் நீரோட எங்கேயோ இருக்கிறது. அல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அது என்ன பண்ணும்? உடனடியாக போய் வந்து எங்க அந்த தண்ணி இருக்குது, எங்க அந்த தண்ணி இருக்குது என்று சொல்லி அந்த மானினுடைய வாஞ்சை அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாஞ்சை எல்லாம் அந்த நீரோடையை நோக்கித்தான் இருக்கும். ஏன் அந்த நீரோடையை நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால், அது நீரோடையை நோக்கி ஓடி போய் அந்த தண்ணீரை அதை குடித்து விடும் என்று சொன்னால், அந்த நீரோடையில் இருக்கக்கூடிய தண்ணீரை அதை குடித்து விடும் என்று சொன்னால் அந்த மானை யாராலையும் பிடிக்கவே முடியாது. எந்த நரியாலையும், எந்த நாய்களாலையும், எந்த விலங்காலையும் அந்த மானை பிடிக்கவே முடியாது. ஏன் என்று சொன்னால், அது தன் பாதுகாப்புக்கு அதாவது நீரோடியின் தண்ணீரை அது குடித்து விட்டு தன்னை தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை கண்டித்து பிடித்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் கூட எப்படிப்பட்ட
ஒரு மரணத்தின் நிலையில் நீங்கள் பிரச்சனையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை, வியாதி, துன்பம், எதுவாக எந்த ஒரு நாயாக இருந்தாலும் சரி, அது மரணமாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எந்த நாய் நரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆத்மா அந்த தேவனை நோக்கி வாஞ்சியாக இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, வாஞ்சியாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே உங்களுக்கு தாகமாக இருக்கும் என்று சொன்னால், அப்பொழுது நீங்கள் எங்கே போய் நிற்பீர்கள்? தேவனுடைய சந்நிதியிலே போய் நிற்பீர்கள். உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை எங்கே வைத்திருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய சந்நிதியிலே அவர் உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படியாக நீங்கள் காத்திருக்க முடியாது. நீங்கள் எங்கேயோ உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. உங்களை காத்துக் கொள்ளும்படிக்கு தான் தேவன் தம்முடைய சந்நிதியை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்தில் தான் உங்களுடைய ஜீவனை காக்கும்படிக்கு, அல்லேலூயா, எந்த ஒரு பிசாசும் கூட உங்களை தொட முடியாது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். அல்லேலூயா. ஐக்கியம், ஐக்கியம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் பேரிலே உங்களுக்கு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், எந்த ஒரு பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். மரணம் கூட உங்களை தொடக்கூட முடியாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் உங்களை தொடக்கூட முடியாது என்று சொல்கிறார். ஓ, என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு சலம். அங்குதான் நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுடைய தாகத்தை எங்கே தீர்த்து கொள்வீர்கள்? இந்த காலத்துக்குரிய செய்தியில் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும் போதுதான் இயேசுவை அதை சாத்தியமாக நமக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவே அதுக்கு நமக்கு சாத்தியமாக மாற்றி தருகிறார். இயேசுவே நமக்கு சாத்தியமாக, நமக்கு எல்லாவற்றையும், நமக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி கொடுக்கின்ற இயேசுவை நினைவு கூறுகிற தினமாக இது இருக்க வேண்டும். ஆண்டவரை நினைவு கூறுகிற தினமாக இது இருக்க வேண்டும். ஆண்டவரை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவுகூர தினமாக இது இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஆண்டவரை எப்பொழுதும், நம்முடைய கர்த்தரை எப்பொழுதும் நாம் நினைவுகூர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்திலே விழுந்து கொண்டிருந்தோம், அதிலிருந்து மீட்டது யார்? நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்து கொண்டிருந்த போது நம்மளை மீட்டது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதை நாம் நினைவு கூர்ந்தோமா? நாமை எப்படிப்பட்ட இக்கட்டுகளில் நாம் அவர் நம்மை விடுவித்து நம்மை நடத்தினார்? அந்த கர்த்தரை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அவரை நினைவு கூறுகிறோமா? நம்மளை ஒரு நேரத்தில் நாம் படுக்கையில் இருந்த போது அவரை எழுப்பினாரே, அவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகம் அப்படியாக நம்மளை அப்படியாக அமைத்துக் கொண்டிருக்கும் போது, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான உடலான சேற்றில் இருந்து, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இந்த உலகத்திலே காண்டாமிருத்துக்கு ஒத்த பெலனை தந்த தேவனை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் நன்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவரை நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நம்முடைய தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை, ஜீவ தண்ணீரை உடையவராக நம்மளை கண்மலை கிறிஸ்து இந்த காலை வேளையிலே நமக்காக, நம்மோடு கூட இந்த காலை வேளையில் அவர் இருக்கிறார். நம்ம அவரை நினைவு கூற வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆண்டவரை நினைவு கூற வந்திருக்கிறோம். அந்த நினைவு கூறுதல் தான் நம்முடைய தேவன் பேரிலே, உண்மையான விசுவாசத்தோடு தேவன் பேரிலே, அந்த வார்த்தையின் பேரிலே நாம் ஐக்கியம் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் அது ஒரு நினைவு கூறுதல் நாளாக நமக்கு ஆக்கி தருவார். அல்லேலூயா. நம் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஒரு சபையின் பேரில் அல்ல, ஒரு போதகரின் பெயரில் அல்ல, ஒரு ஊழியக்காரின் பெயரில் அல்ல, நம் வார்த்தையின் பேரிலே ஐக்கியம் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதை ஆண்டவரை நினைவு கூறும் நாளாக நமக்கு தேவன் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இங்கிருந்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, நீங்கள் பாலைவனத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள், பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியாக அதை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக நீங்கள் வார்த்தையின் பேரிலே ஐக்கியம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் தேவனோடு கூட இந்த காலை வேளையிலே நீங்கள் அப்படியாக திருப்தி அடைந்ததாக செல்வீர்கள் என்று சொன்னார். அந்த பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும்.
நீங்கள் வார்த்தையினாலே நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக வீடுகளுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் அதை நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். தேவனுடைய தீர்க்க சொல்லியிருக்கிறார், எந்த ஒரு பிசாசாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி நீங்கள் வார்த்தையின் பேரிலே ஐக்கியம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். தேவனோடு கூட நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னார். தேவனோடு கூட நீங்கள் உறவாடுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த அந்த நேரத்தை இப்பொழுது நினைவு கூறுகிறோம். எங்களுடைய பலவீனமான எல்லா நேரத்திலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, பலப்படுத்தின கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம். வியாதியின் படுக்கையை நாங்கள் படுத்துக் கொண்டிருந்த போது உம்முடைய தழும்புகளால் நீர் குணமானீர் என்று விசுவாசத்தை கொடுத்தீரே. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தாவை இப்பொழுது நினைவு கூறுகிறோம். எங்களுடைய கடன் பிரச்சனைகளாகட்டும், எங்களுடைய வீடுகளின் பிரச்சனைகளாகட்டும், எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக கர்த்தாவே நீர் இருந்திரே உம்மை நினைவு கூறுகிறோம். எல்லாவற்றை காட்டிலும் இந்த உளையான பாவச்சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அடுவரே இம்மட்டுமாக நீர் காத்து வந்தீரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று நினைவு கூறுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களும் உம்முடைய கிருபையினாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீர் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் நிரப்பப்படுவார்களாக. நாம் மட்டும் மகிமைப்பட்டு ஆண்டவரே, இந்த கால வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி ஜெபித்தவர்களையும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்க போவர்களையும் நீ ஆசீர்வாதம் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.